ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சூப்பரான புளிக்காய்ச்சல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் நல்ல ஒரு பெரிய ஆரஞ்ச் சைஸில் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 200 கிராம் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஒரு வாஷ் பண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 15 காஞ்ச மிளகா, எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல பொடியாகும். அது கூட வந்து 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன். இந்தளவு வந்து வறுத்தா போதும். ரொம்ப கருக வேணாம், சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. அது கூட எள் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இது லைட்டாக பொரியிற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு வேர்க்கடலை, நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்க்குறதா இருந்தால் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு வேர்க்கடலை சேருங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து வெள்ளை உளுந்து. இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். அது கூட 2 கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வந்து பொரியணும். அது கூட 1/2 ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் வந்து லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ வந்து புளியை வந்து நான் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க, டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு தேவையான அளவு உப்பு, அது கூட 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1-10 நிமிஷம் வந்து மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ வந்துட்டு நான் தேவையான பவுடரையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். மிளகா ஃபஸ்ட் அரைங்க, அதுக்கப்புறம் வெந்தயம் அரைங்க, அதுக்கப்புறமா தான் எள் அரைக்கணும். ஃபஸ்ட்டே வந்து எள் சேர்த்து அரைக்காதீங்க. இப்போது இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வந்து மூட தேவையில்லை. நல்லா திக்கானதுக்கப்புறமா இந்த பவுடரை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்து நமக்கு புளிக்காய்ச்சல் ரெடி ஆகிடும். இது 1 மந்த் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்காய்ச்சல் வீட்டில் இருந்ததுனால் நமக்கு பிரச்சனையே இருக்காது, எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் மிளகு, ஜீரகம், மல்லி இது எதுவுமே யூஸ் பண்ணல, பட் இதுவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.